அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சய்யிஆதி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தியத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை தூங்குகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை இறை வணக்கங்களின் மூலம் அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக தினசரி நம்முடைய வாழ்வில் ஓதி பேண வேண்டிய பல்வேறு திக்ருகளையும் தஸ்பீகளையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் ஒரு மாசா அல்லா ஒரு சிறப்பான ஒரு தஸ்பீகை இன்ஷா அல்லா அறியவிருக்கிறோம். முஸ்லீமில் 5223வது செய்தி. மண் கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர், அல்லாஹுவை தவிர வேறு நாயன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு துணை கிடையாது, அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது, அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன, அவன் அனைத்தின் மீதும் ஆற்றலுடையவன் என்கின்ற அர்த்தம் பொதிந்த, நாம் நம்முடைய வாழ்விலே ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிக் கொள்கின்ற லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். இதை ஒரு மனிதர் அஸ்ரமிராரின் யார் 10 முறை ஓதுகிறாரோ, யார் ஒரு நாளைக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் என்கிற இந்த திக்ரை ஒரு நாளைக்கு 10 முறை யார் ஓதுகிறாரோ, கான கமன் அத்தக்க அருபத்த அன்ஃபுசின் மின் வலதி இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் 4 அடிமைகளை விடுதலை செய்தவரை இவர் போலாவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆரம்ப காலகட்டத்திலெல்லாம் அடிமைகளுக்கு மிகப்பெரிய விலை, அன்றைக்கெல்லாம் அடிமைகள் இருந்த காலம். சாதாரணமாக 1 அடிமையை விடுதலை செய்த நன்மை, 4 அடிமையை விடுதலை செய்த நன்மை, 10 அடிமையை விடுதலை செய்த நன்மை என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அதிசயங்களிலே பார்க்கிறோம். ஆனால் இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷையின் கதீர் என்கிற இந்த துவாவை ஒரு நாளைக்கு 10 முறை ஒரு அடியான் ஓதும்போது, அவன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் உள்ள 4 அடிமையை விடுதலை செய்தவரை போல் ஆவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்றைய காலத்திலெல்லாம் 1 அடிமை என்பவர் மிகப்பெரிய விலை மதிப்புக்குள்ளவராக இருந்தார். அப்போ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய 4 அடிமைகளை விடுதலை செய்த நன்மைகளை பெறுகிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைக்கு சொல்கிறார்கள்.
மேலும் முஸ்லிமில் 5621 இதே வார்த்தையை ஒரு மனிதன் 100 முறை சொல்லும்போது எந்த வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் என்கிற இந்த வாசகத்தை ஒரு நாளைக்கு 10 முறை சொல்லும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் உள்ள 4 அடிமைகளை விடுதலை செய்தவரை போல் ஆவார் என்று ஹதீஸ்ல வந்தது. இதே வாசகத்தை ஒரு அடியான் ஃபி யௌமி மிஅத்த மர்ரத்தின் 100 முறை சொன்னால், யார் ஒருவர் ஒரு நாளைக்கு இதே வார்த்தையை 100 முறை சொன்னால், முஸ்லீமிலே 5221 செய்தி. இதே வார்த்தையை ஒரு மனிதன் 100 முறை சொல்லும்போது காணத்துலகு அதுல அசுரி ரெகாபின் 10 அடிமையை விடுதலை செய்ததற்கு சமம். வ குத்திபத்துலகு மிஅத்து ஹசனத்தின் 100 நன்மைகள் அவருக்கு எழுதப்படுகின்றது. வ முஹியத்து அன்ஹு மிஅத்து சையத்தன் 100 பாவங்கள் அவருக்கு மன்னிப்பு கிடைக்கப்படுகின்றது. வ காணத்துலகு ஹிர்ஸன் மின சைத்தானி யௌமஹு தாலிக் காலையில் இதை ஒரு மனிதன் 100 முறை சொல்லும்போது அவருக்கு மாலை வரை சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றது. ஹத்தா யும்சிய வலம் யத்தி அஹதும் அஃலல மிம்மா ஜா அபிஹி அவர் புரிந்த இந்த நற்செயலை விட சிறந்த ஒன்றை யாருமே செய்ய முடியாது. அப்போ பாருங்க, ஒரே துவா லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் என்பதை 10 முறை ஒரு நாளைக்கு நாம் ஓதும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருக்கின்ற 4 அடிமையை விடுதலை செய்த நன்மை நமக்கு கிடைக்கிறது 10 முறை ஓதும்போது. அதே லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் என்பதை காலை நேரத்தில் நாம் 100 முறை ஓதும்போது நமக்கு 100 நன்மைகள் எழுதப்படுகின்றது, 100 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமான நன்மை நமக்கு கிடைக்கின்றது, அன்று மாலை வரை சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றது. அந்த நாளில் நாம் செய்த நற்செயலை விட சிறந்த ஒரு நற்செயலை வேறு யாரும் செய்திருக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ பாருங்கள், ஒரே வார்த்தையில் எண்ணிக்கை கூடும்போது நமக்கு அதற்கு தகுந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கின்றது. இப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் கண் சிமிட்டும் நேரத்திற்குள் 10 அடிமை விடுதலை, 4 அடிமை விடுதலை 10 முறை சொன்னால், 100 முறை சொன்னால் 10 அடிமை விடுதலை, 100 நன்மை எழுதப்படுகின்றது, 100 பாவ மன்னிப்பு வழங்கப்படுகின்றது, 10 அடிமை விடுதலை கிடைக்கின்றது, மாலை வரை சைத்தானிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு அரணாக இந்த துவான் இருக்கிறது, அந்த நாளில் நம்மை விட சிறந்த நற்செயலை வேறு யாரும் செய்திட முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற நிறைய தஸ்பீகள் உண்டு. நாம் நம்முடைய நாவின் மூலம் ஏராளமான நன்மைகளை பெறுகின்ற இது போன்ற தஸ்பீகளை நம்முடைய வாழ்வின் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வீணான பேச்சுக்களை விட்டும் தவிர்ந்து இது போன்ற தஸ்பீகளை சொல்லி நன்மைகளை பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.